இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு திருமறை தியானம், அது மட்டுமல்ல இந்த ஊழியர்களுக்காக ஆன ஒரு செய்தி. இன்றைக்கு ஊழியம் செய்கிற நம்மில் பலர் பல நேரங்களிலே என்னதான் ஊழியம் செய்தாலும் சோர்ந்து போகிற நேரங்கள் உண்டு. வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சோர்வு என்பது எல்லாருக்கும் உண்டாகிற ஒன்று. சோர்ந்து போகாத மனிதர்கள் இல்லை. அன்பானுடைய வானத்திறந்த அக்கினியை கொண்டு வந்த எலியா சோர்ந்து போனார். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்த மோசே சோர்ந்து போனார். யாத்திராம் 17 அதிகாரத்தில் பலமுறை கேள்வி மேல் கேள்வி, ஏன் ஏன் ஏன்? கத்திரை காலத்தும் துதிப்பு என்று சொன்ன தாவீது 10 சங்கீதத்திலே, ஏன் என்னை மறந்தீர், ஏன் தூரத்தில் இருக்கிறீர், இதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், அப்படின்னால் கேள்விகள் என்பது மனித வாழ்க்கையில் இயற்கையானது. கேள்வி கேட்காத எந்த ஊழியரும் இல்லை. ஆனால் அந்த கேள்விகளிலேயும் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். இப்படிப்பட்ட நேரங்களிலே அவர் நம்மோடு நெருக்கமாக இருக்கிறார். வெளிச்சத்தில் நம்மோடு நெருக்கமாக இருப்பதை விட இருளில் நம்மோடு நெருக்கமாக இருக்கிறார். இந்த நாளிலே பக்தனாகிய தானியேலின் வாழ்க்கையிலிருந்து இத்தனையோ நேரங்களிலே அவர் சோர்ந்து போன நேரங்கள் உண்டு. சிங்க கேபி அன்பானுடைய ராஜாவினுடைய அந்த அடக்குமுறை, அவருக்கு எதிராக எழும்பின பல தீமையான காரியங்கள், இவைகளுக்கு மத்தியிலும் சோர்ந்து போன இந்த தானியேலை தேவன் தட்டி எழுப்பினார். இந்த நாளிலே இவருடைய செய்தி என்னவென்றால், எந்த நிலையில் இருந்தாலும் உன் பக்கத்தில் இருக்கிற ஒரு தெய்வம், உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு தெய்வம். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு த டச் ஆஃப் காட், தேவனுடைய தொடுதல். அன்பானுள்ளே, அதாவது நான் கீழே விழுந்தாலும் என்னை தூக்கி எடுக்கிற தெய்வம், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர். பல நேரங்களிலே எல்லா ஊழியருக்கான அந்த அனுபவம் உண்டு. ஜெபிக்க முடியாத நேரங்கள் உண்டு, வேதம் வாசிக்க முடியாத நேரங்கள் உண்டு, வாழ்க்கையில எதை செய்கிறோமோ அதை செய்ய முடியாத நேரங்கள் உண்டு. அதற்கு என்ன காரணம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒரு தாக்குதல், அதாவது காரணமே இல்லாமல் வருகிற சில தாக்குதல்கள். சில நேரங்களிலே நாம் யாரை அதிகமாய் நம்புகிறோமோ அவர்களாலே நாம் ஏமாற்றப்படுகிறோம், யாருக்காக நாம் பாடுபட்டோமோ அவர்களால் நாம் பாடுபடுத்தப்படுகிறோம். அப்படிப்பட்ட நேரங்களிலே வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி, ஊழியம் ஒரு கேள்விக்குறி, நம்முடைய அர்ப்பணம் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இந்த கேள்விக்குறியை ஆச்சரியக்குறியாய் மாற்றுகிறவர் கர்த்தர். இந்த நாளிலே என்னோடு சேர்ந்து தானியேல் புஸ்தகம் 8:18 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த தேவ மனிதன், ஜெபிக்கிற மனிதன், அன்பானவர்களே, மிகப்பெரிய விசுவாச வீரர். வேதம் சொல்கிறது, சிங்க கெபியோ சூளை நெருப்போ. ஆனால் அந்த சிங்க கெபியிலும் தேவன் அவரோடு கூட இருந்தார். ஆனால் பல நேரங்களிலே வாழ்க்கையின் சம்பவங்கள் பல நேரங்களிலே நம்மை நிலைக்குலைய செய்கிறது. இந்த இடத்துல நான் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதாவது தானியேல் 8:17 நான் அப்பொழுது ஒரு அவன் நான் நின்ற இடத்திற்கு வந்தான். அவன் வருகையிலே நான் திடுக்கிட்டு முகம் கூப்பிட விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, அது காப்ரியல் என்னும் தூதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி, மனுப்புத்திரனே கவனி, தரிசனத்தின் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்ன? அடுத்தவர் சொல்ல விரும்புகிறேன். 18 இதனுடைய செய்தி, நான் தரையிலே முகம் குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். அன்பானவர்களே, இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இன்றைக்கு என்னுடைய கருத்து என்னவென்றால், வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நமக்கு வருகிற பாடுகள், நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிறதான பலவிதமான காரியங்கள். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 18 வசனம், தேவதூதன் அவனோ என்னை தொட்டு, திரும்ப சொல்லுகிறேன், அவனோ என்னை தொட்டு நான் காலூன்றி நிற்கும்படி செய்தார். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அப்படியானால் ஒரு ஊழியன் பல நேரங்களிலே வி கெனாட் ஸ்டாண்ட் ஃபார் காட், காலூன்றி நிற்க முடியாத பல நேரங்கள். அன்பானவளே, பலதமான அலைகள், பலதமான புயல் காற்று, பக்தன் சொன்னானே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனிதர்களை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணுகிறீர். பல நேரங்களில் அன்பானவளே, நான் விரும்பாதே, எதிர்பார்க்காதே, கனவிலும் கூட யோசித்து பார்க்காதே, அவனா சொன்னான்,
அவன் தான் சொன்னான், அவராய் இப்படி, அவர்தான் இப்படி. இப்படிப்பட்ட பல நேரங்களிலே நம்மை நிலைத்தடுமாறு செய்கிற வாழ்க்கையின் பலமான சூழ்நிலைகள் அன்புக்குறிவுளே எவ்வளவு விசுவாசத்திலே வளர்ந்துள்ளா இருந்தாலும் வேதம் சொல்கிறது தேவனுக்கு பிரியமானவன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன் தானியேல் சிங்கத்தின் கபியிலே சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்ட ஒரு மாபெரும் தேவனுடைய ஒரு விசுவாச வீரர். அப்படியானால் யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட தேவமனிதனாக இருந்தாலும் பல நேரங்களிலே வி கேனாட் ஸ்டாண்ட் ஃபார் காட், அதாவது படிக்கிறீர்கள் நான் காலூன்றி நிற்கும்படி என்னை செய்தார். முதல் குறிப்பு தேவன் அவனோ என்னை தொட்டா திரும்ப சொல்லுகிறேன், அவனோ என்னை தொட்டு நாளிலே சோர்ந்து போய் இலக்கரித்து போய் ஊழிய வேண்டாம், வாழ்க்கை வேண்டாம், அதாவது சபை வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், போதும் என் அதாவது அன்றைக்கு பிறந்து சொன்னாரே நான் மீன் பிடிக்க போகிறேன், எல்லாரும் அவனுக்கு பின்னாக போனார்கள், ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி, ஒரு விரக்தி, ஒரு பயம். அவன் சொன்னான் நான் மீன் பிடிக்க போகிறேன், எல்லாரும் அவனுக்கு பின்னே போனார்கள், ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. இங்கு தானியேலை குறித்து வாசிக்கிறோம், அவர் சோர்ந்து போய் அவர் சொல்லுகிறார் நான் தரையிலே முகம் குப்புற கிடந்தேன், அயர்ந்த நித்திரை கொண்டேன். அதாவது என்னுடைய விளைவு தெரியுமா, பல நேரங்களில என்னுடைய வாழ்க்கையில பாடுகள் வரும்போது சோர்வுகள் வரும்போது என்னுடைய எனக்கு தெரிந்த ஒரே விஷயம் என்னவென்றால் தூக்கம் அளவிட்டால் நித்திரை, அதாவது நேரத்திற்கு முந்தையே சமயத்திற்கு முந்தையே நான் படுத்து விடுவேன். பல நேரங்களில் ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, யாரிடத்திலும் பேச முடியாது, அப்படியே பேசினாலும் அதற்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு காரணமா அதை விட வேதனையா இருக்கும். வெளியே பரிதாபம் கொள்ளுவார்கள் ஆனால் உள்ளே மகிழ்வார்கள். பல நேரங்களில நமக்கு சரியான மருந்து நித்திரை, அதாவிட்டால் தூக்கம் தனிமை. வசனம் சொல்லுகிறது நான் தரையிலே முகம் குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். அப்படியானால் என்ன அன்பார்களே, ஜெபிக்க முடியாத நேரங்கள், செயல்பட முடியாத நேரங்கள், தேவனை நோக்கி பார்க்க முடியாத நேரங்கள், தரையிலே முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். இது உங்களிலே பலருக்கு தர்மம் இருக்கலாம். என் வாழ்க்கையிலே நான் பலமுறை நான் இவைகளை கடந்து வந்திருக்கிறேன். அதாவது பாடுகள் வரும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது, இலக்கரிப்புகள் வரும்போது, எதிர்பார்க்காத தோல்விகள் வரும்போது எனக்கு தெரிந்த ஒரே ஒன்று காரியம் அதாவது நித்திரை அன்பார்களே. ஆனால் அந்த நேரங்களிலே என்னோடு கூட இடைபடுகிற ஒரு கர்த்தர், வசனத்தை கேளுங்கள், நான் அயர்ந்து நித்திரை கொண்டேன் அவனோ என்னை தொட்டு. யோசித்து பாருங்கள் அன்பார்களே, அந்த நேரத்தில் கூட என்னை தண்டிக்கிற, என்னை கண்டிக்கிற ஆண்டவர் அல்ல. அன்பார்களே, எலியா தேவனுக்கு தூரமாய் போனான், ஆனாலும் ஆண்டவர் சொன்னார் எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை. அப்போ பாருங்க, ஒரு அன்பின் குரல், ஒரு அரவணைப்பின் குரல், ஒரு ஏக்கத்தின் குரல், ஒரு பரிவின் குரல், அன்பார்களே ஒரு அபிஷேகத்தின் குரல், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை. அவரை கண்டிக்கவில்லை. நாமா இருந்தால் வாய்க்கு வந்தபடி பேசியிருப்போம். அந்த தகப்பன் இளையகுமாரன் தன் வீட்டுக்கு வரும்போது ஒரு வார்த்தையும் பேசவில்லை, தூரத்திலே அவனை கண்டு ஓடி அணைத்து முத்தமிட்டு. இதுதான் ஒரு தகப்பனுடைய இதயத்தின் ஆதங்கம். என கேட்டுக்கொண்டிருக்கிற இன்பான கத்திரை பிள்ளைகளே, ஊழியர்களே, அவன் என்னை தொட்டு நான் காலூன்றி நிற்கும்படி செய்தார். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால் God wants to restore your ministry, restore your anointing, restore your spiritual life. உன் வாழ்க்கையை, உன் அபிஷேகத்தை, உன் ஊழியத்தை, உன் அர்ப்பணத்தை God wants to restore. Restore என்ற வார்த்தையின் பொருள் restore, அதாவது ஒரு பொருள் எங்கிருந்ததோ அதே இடத்திலே திரும்ப அதை கொண்டு வந்து நிறுத்துவது. அதனாலே என் முதல் செய்தி என்னவென்றால் தேவன் தொடும்போது உன் வாழ்க்கையிலே ஒரு புதிதாக்குதல். God wants to restore. வசனத்தை கேளுங்கள், அதாவது அவர் என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தார். அடுத்து பல சத்தியங்களை சொன்னார். என கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியர்களே, தேவன் உன்னை தொடுவது, உன்னை தூக்கி எடுக்க God wants to restore your life, restore ministry, restore your church, restore anointing. உன் அபிஷேகத்தை புதுப்பிக்க இந்த உலகம் நம்மை கீழே தள்ளி கல்லறிகிற உலகம். ஆனால் தேவனோ, நான் முகக்குப்புற இருந்தாலும், நான் தலை குனிந்திருந்தாலும் என் தலையை நிமிர்த்துகிற ஒரு தெய்வம். நாளிலே என் முதல் குறிப்பு The touch of God will restore your life. உன் வாழ்க்கையை புதிதாக்கும், எல்லாவற்றையும் புதுப்பிக்கும். அடுத்தபடியாக 9:21 தானியேல் 9:21 இப்படி சொல்லுகிறது, நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அன்பார்களே ஒரு
அதாவது ஒரு காப்ரியேல் என்கிற ஒரு புருஷன் வேகமாய் வந்து என்னை தொட்டான். இரண்டாவது தேவன் தொடுகிற இரண்டாவது நேரம் ஏன் தெரியுமா? அதாவது அவர் எனக்கு என்ன செய்தார்? எனக்கு அவர் தெளிவுண்டாக்கினார், என்னோடு பேசினார். அடுத்து சொல்கிறார், தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது நான் புறப்பட்டு வந்தேன். திரும்ப பாருங்கள், God text to give the instruction. தேவன் உன்னை தொடுவது அன்பானவளே, உன்னோடு கூட பேச, உன்னோடு புதிய சத்தியங்களை சொல்ல. வசனம் சொல்கிறது, அவன் என்னை தொட்டான், எனக்கு தெளிவுண்டாக்கி. அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி. நாளிலே குழம்பியிருக்கிற அன்பானவளே, வாழ்க்கையின் குழப்பம், ஊழியத்திலே குழப்பம், எதிர்காலத்தின் குழப்பம், எல்லாமே நம்பிக்கிழந்திருக்கிறது. வசனம் சொல்கிறது, அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி, என்னோடு பேசி. அன்பான தேவ பிள்ளையே, அன்பான தேவ ஊழியர்களே, பல நேரங்களிலே குழம்பியிருக்கிற வாழ்க்கையிலே God wants touch your life, touch your ministry, touch your anointing. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். எத்தனை பெரிய வார்த்தை! பல நேரங்களிலே நமக்குள்ள ஒரு சோர்வு, நான் சரியில்லை, என்னுடைய ஊழியம் சரியில்லை என்று நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை. அந்த தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். பலங்களே குழப்பம், பலங்களே ஏமாற்றம். அவர் சொல்கிறார், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, அதை அறிவிக்கவே வந்தேன். மூன்று வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் ஒன், உனக்கு அறிவு உணர்த்த வந்தேன். இரண்டாவது, நீ யார் என்பதை சொல்ல வந்தேன். மூன்றாவது, உன் ஜபத்திற்கு பதிலளிக்க வந்தேன். திரும்ப சொல்லுகிறேன், God wants instruct you and God wants answer your prayer. உன்னை தொடுவது எதற்காக என்று சொன்னால், அன்பானுடைய தெளிவு உண்டாக்கும்படி. வசனம் சொல்கிறது, எனக்கு அவர் தெளிவு உண்டாக்கினார். வாழ்க்கையிலே குழப்பம், எதிர்காலத்தை குறித்த குழப்பம். சில நேரங்களில் அன்பானவர்களே, எவ்வளவுதான் வசனம் படித்தாலும், எவ்வளவுதான் நீண்ட கால அனுபவங்கள் இருந்தாலும், குழப்பங்கள் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், குழப்பத்தை ஏற்படுத்துகிற இந்த உலகத்திலே தெளிவை உண்டாக்குகிற ஒரு தெய்வம். அதற்காகவே நாளிலே உன்னை தொடும்படி விரும்புகிறார். ஒரு சின்ன ஜபம் செய்வோம். தேவனே, என்னை தொடும், தொடும் எந்தன் கைகளையே, தொடும் எந்தன் செவிகளையே, தொடும் எந்தன் இதயத்தையே. தேவன் தொடும்போது ஆரம்பத்திலே சொன்னேன், தர் வில் பி எ ரெஸ்டோரேஷன். உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் புதிதாக்குகிறார். உன்னை காலு நிற்க செய்கிறார். எந்த உலகத்திலே தலை குனிந்து தலைகவிழ்ந்து வெட்கத்தோடு வாழ்ந்தீர்களோ, இதே உலகத்திலே உங்களை தலை நிமிரச் செய்கிறவர் God wants to restore. இரண்டாவது சொல்ல நம்புகிறேன், பல நேரங்களிலே குழப்பத்தின் மத்தியிலே, சூழின் மத்தியிலே, அன்பானோட நாம் தெளிவாயிருந்தாலும் நம்மை குழப்புகிற மக்கள் ஏராளம். தேவனை கைவிட்டு விட்டார். உன் அழைப்பு உண்மையானதுதானா? நீ ஊழியத்திற்கு உண்மையாக கர்த்தர் அழைத்தாரா? நீ கர்த்தரோடு இருந்தால் இவைகள் ஏன் உனக்கு சம்பவிக்கிறது? ஒருவேளை நீ எங்கே தவறிவிட்டாய், எங்கேயோ நீ ஆண்டவருக்கு பிரியமில்லை. இப்படி நம்மை சொல்லி சொல்லி நம்மை குழப்புகிற மக்கள் ஏராளம். நம்மையே சந்தேக பார்வையோடு பார்க்கிற மக்கள் ஏராளம். தேவன் சொல்லுகிறார், நான் நீ எனக்கு பிரியமானவன். இந்த ஒரு வார்த்தை போதும் அன்பாவளே. உலகம் சொல்லுகிற ஆயிரம் வார்த்தை விட தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீ எனக்கு பிரியமானவன். இவார்மை பிலவன். இதைத்தான் பிதாவாகிய தெய்வம் ஆண்டவராய் கிறிஸ்துவை குறி சொன்னார், இவர் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன். உலகமே அவர் ஏராளமாய் பேசிற்று, தச்சனுடைய மகன். இப்படியெல்லாம் அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய வளர்ப்பை குறித்து, அவருடைய பின்னணியை குறித்து ஏராளமாய் பேசிற்று. ஆனால் பரலோகம் சொன்னது, இவர் என் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன். உலகத்தின் மதிப்பீட்டை விட பரலோகத்தின் மதிப்பீடு மேன்மையானது, முதன்மையானது, சிறந்தது. அடுத்தபடியாக அன்பாவுடைய அவர் சொன்னார், நீ நான் உன்னை அவர் தொட்டார், எனக்கு தெளிவு உண்டாயிற்று, என்னோடு பேசினார், அறிவை உணர்த்தினார். இதனுடைய இரண்டாவது தொடுதல், தட் வில் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன். உன்னை தெளிவுபடுத்த, உன் ஊழியத்தை தெளிவுபடுத்த, உன் வாழ்க்கையை தெளிவுபடுத்த, நீர் யார் என்பதை உனக்கே காண்பிக்க. பல நேரங்களிலே நம்முடைய மேன்மை நமக்கு புரியவில்லை, ஆனால் நம்முடைய மேன்மை பரலோகத்துக்கு புரிந்திருக்கிறது. அதில் ஒரு காரியம், அதாவது அதிகப்படியான மேன்மையா என்பதும் தவறு, நம்மை குறித்த தாழ்வு மனப்பான்மையும் தவறு. அதாவது அண்டர் எஸ்டிமேஷன், சிலருக்கு ஓவர் எஸ்டிமேஷன், ரெண்டுமே தவறு. நீ யார் என்பதை தேவன் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதுவே உன்னை அடிக்கடி தொடுகிறார். மூன்றாவது தொடுதல், 10:10 சோர்ந்து போன ஒரு தானியேல். அவர் திரும்ப சொல்லுகிறது, நான் 10:9 சொல்லுகிறது, நான் அதாவது நித்திரை போகிறவனாய்
தரையிலே முகம் கூப்பிட விழுந்து கிடந்தேன். திரும்ப சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, இது எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு உண்மை சம்பவம். போலியான வாழ்க்கை அல்ல, அதாவது ஒரு மாய்மாலமான வாழ்க்கை அல்ல, இதுதான் உண்மையான வாழ்க்கை. எவ்வளவு பெரிய தேவ மனிதர்களா இருந்தாலும் நானும் ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர்களோடு கூட 16 ஆண்டுகள் அவரோடு கூட நான் பயணித்தேன். 16 ஆண்டுகள் அவருக்கு அவரோடு கூட ஊழியம் செய்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பை பெற்றேன். அவருடைய வாழ்க்கையை பலமுறை பார்த்திருக்கிறேன். பாடுகள், போராட்டங்கள், இலக்கரிப்புகள், ஏளனங்கள், ஆனால் இவர்கள் மத்தியிலே அவர் சொல்லுகிறார், நான் தரையிலே முகம் கூப்பிட விழுந்து கிடந்தேன். 10வது வசனம், இதோ ஒருவன் என்னை தொட்டு என் முழங்கால்களையும் என் உள்ளங்கைகளையும் என் தரையை ஊன்றி நிற்கும்படியாக என்னை தூக்கி வைத்தார். திரும்ப சொல்லுகிறேன், என்னை தூக்கி வைத்தார். அந்த 11 சொல்லுகிறது, நான் எழுந்து நின்றேன். அன்பான அடுத்து 12வது வசனம், தானியேலே நீ பயப்படாதே. 2வது தொடுதல், 3வது தொடுதல், எ டச் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ். அன்பானுடைய நான் திரும்ப வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். திரும்ப சொல்லுகிறேன், நீ அவன் தரையில் விழுந்து கிடந்தான். 10:9, 10:10, அவர் என்னை தூக்கி எடுத்தார். அடுத்தபடியாக சொல்லுகிறார், நீ காலூன்றினில். 11வது வசனம், 12வது வசனம், அதாவது நான் நீ அதாவது உன் ஜபத்தை நான் கேட்டேன். அது மட்டுமல்ல, அடுத்த வா சொல்லுகிறது, நீ பயப்படாதே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த வசனம் 12 சொல்லுகிறது, அவர் என்னை நோக்கி, தானியேலே நீ பயப்படாதே. வாட் அ கம்ஃபர்ட். அன்பாவளே, உலகம் கொடுக்க ஆறுதலை விட, உலகம் கொடுக்கிற தேர்தலை விட நாளிலே ஆண்டவர் உன்னையும் என்னையும் தொடுகிறார். என் நிலைகளை அறிந்தவர், என் சூழ்நிலை அறிந்தவர், என் இல்லாமை அறிந்தவர். ஆரம்பத்திலே சொன்னேன், என் முழங்கால்களும் என் உள்ளங்கால்களும் தரையிலே ஊன்றியிருந்தது. 9வது வசனம், 10:9, நான் முகம் கூப்பிட கிடந்தேன், ஆனால் என்னை ஒருவர் தூக்கி எடுத்தார், என்னை ஒருவர் தூக்கி வைத்தார். இத்தனை அருமையான வார்த்தை. God, not only God wants to strengthen you, he wants to comfort you. அவர் சொல்கிறார், தானியேலே 12வது வசனம், என்னை நோக்கி நீ பயப்படாதே. எத்தனை பெரிய வார்த்தை. அன்பான ஊழியர்களே, எதிர்காலத்தை குறித்த சூழ்நிலை குறித்த பயம் என்னாகுமோ ஏதாகுமோ, நான் வசிக்கிற இந்த காலங்கள் அன்பானுடைய கடந்த 4 மாதங்களாக ஆராதனை இல்லை, அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட முடியவில்லை. தேவன் சொல்கிறார், தேவனுடைய அந்த தொடுதல், there is a divine comfort in his touch. அவருடைய தொடுதலே அவருடைய ஒரு தெய்வீக ஆறுதல், ஒரு தெய்வீக தேறுதல். அவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, நான் நீ பயப்படாதே, உன் ஜபங்கள் கேட்கப்பட்டது. இந்த நாளிலே 4வது தொழிலை நான் அந்த 10:16 நான் படிக்க விரும்புகிறேன். 10:16 அடுத்த ஒரு வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. திரும்ப ஒரு வார்த்தை, 16வது வசனத்திலே, அப்பொழுது மனுப்புத்திரனுக்கு சாயலான ஒருவர் என் உதறுகளை தொட்டார். என்ன நடந்தது? என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிர் நின்றவன் நோக்கி சொன்னார், தரிசனத்தினாலே என் மூட்டுக்கள் புரண்டன, நான் பலனற்று போனேன். 16வது வசனத்திலே நான் சொல்ல நம்புகிற வார்த்தை என்னவென்றால், ஒரு நிச்சயத்தின் தொடுதல். திரும்ப படிக்கிறேன் கேளுங்கள், நான் பலனற்று போனேன், ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னை தொட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது என்னை என்னை காலூன்றி நிற்க செய்தார், என்னோடு பேசினார். அது மட்டுமல்ல, என் உதறுகளை தொட்டார். அன்பானவளே, அதாவது நான் அர்த்தம் என்னவென்றால், நீ கர்த்தருடைய வார்த்தையை பேசு. தேர் இஸ் எ ரீஅஷூரன்ஸ். என் வாழ்க்கையிலே ஒரு நிச்சயத்தை தந்தார். அது அந்த வசனம் திரும்ப கூட போல 15, இந்த வசனம், நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்றவனாயிருந்தேன். அன்பானவர்களே, பலன்களிலே இது ஒவ்வொருடைய ஊழியருடைய வாழ்க்கையின் அனுபவம். 15 படியுங்கள், 10:15 சொல்லுகிறது, நான் தலை கவிழ்ந்து அடுத்து தரையை நோக்கி பேச்சு அற்றவனாய், பேச முடியவில்லை, ஊழியம் செய்ய முடியவில்லை, பிரசங்கிக்க முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை, அன்புக்குரிய ஆலோசனை சொல்ல முடியவில்லை. அப்பொழுது தேவன் என் உதறுகளை தொட்டார். அதன் அர்த்தம் என்னவென்றால், God has given the reassurance. எனக்கு ஒரு நிச்சயத்தை தந்தார். பலனற்ற நேரங்களிலே அவர் என்னிடத்திலே ஒரு பலனை தந்தார். 18 சொல்கிறது, அவர் என்னை திடப்படுத்தினார். 18 கடைசி வார்த்தை, என்னை தொட்டு அவர் என்னை திடப்படுத்தினார். 2 வார்த்தை சொல்கிறேன்,
அன்பானுடைய ரெண்டு வார்த்தை, ஒன்று ரீ அஷூரன்ஸ், இன்னொன்று ரீ ஸ்ட்ரென்த், அதாவது என்னை திடப்படுத்தினார். முதலாவது என் உதறுகளை தொட்டார், எதுக்கு தெரியுமா? பேச வைக்க. 15 சொல்லுகிறது, நான் பேச்சற்றவனானேன், என் உதறுகளை தொட்டார், என்னை பேச வைத்தார். 18 என்னை அவர் தொட்டார், ஏன் தெரியுமா? என்னை பலப்படுத்தினார். படிக்கிறேன் கேளுங்கள், அதாவது நான் மூச்சற்றவனாய் இருந்தேன். அடுத்த ஒரு வசனம் 18, அவர் திரும்பவும் என்னை தொட்டு என்னை திடப்படுத்தினார். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. தினங்கொள் தினங்கொள். 19 கடைசி வார்த்தை, என்னை அவர் திடப்படுத்தினார். இன் இங்கிலீஷ், God strengthen them. அன்பான ஊழியர்களே, முதலாவது தொடுதல், தேவன் உன்னை புதிதாக்கும்படி விரும்புகிறார். God wants restore you. இரண்டாவது தொடுதல், God wants instruct you. தேவன் உனக்கு அறிவை உணர்த்த, உன்னோடு கூட பேச, எதிர்காலம், ஊழியம், வருங்காலம் உன்னை கொண்டு அநேகருக்கு போதிக்க. மூன்றாவது விரும்புகிறேன், God wants to comfort you. அதாவது உனக்கு ஆறுதலை தர, தேர்தலை தர. நான்காவது, God wants to give the reassurance. உனக்கு ஒரு நிச்சயம். பல நேரங்களிலே நிச்சயமற்றவர்களாய் அதாவது நான் அழைக்கப்பட்டவன் தானா, உண்மையாகவே எனக்கு இந்த ஊழியம் ஆண்டவர் தந்ததுதானா? பல நேரங்களில் அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும் குழம்பிய நேரங்கள் உண்டு. God wants to assure you that you are called by God. தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் அனுப்பப்பட்டவன். கடைசியாக சொல்லுகிறேன், God wants to impart your strength in you. உனக்குள்ளே வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை திடப்படுத்தினார். வசனம் 3 முறை சொல்லுகிறது, என்னை அவர் தொட்டார். 19, 18 திடப்படுத்தினார். அடுத்து 19, திறன் கொள் என்றார். திரும்பமாக திடப்படுத்தினார். அடுத்து ஒவ்வொரு முறை இந்த வார்த்தை வருகிறது, திறன் கொள் தினன்கொள். 19 2 முறை வருகிறது, தினன்கொள் தினன்கொள் என்றார். நாட்களிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இரண்டு ஊழியர்களே, குழம்பின கலங்கின நேரங்களிலே கை தூக்கி விடுகிற கர்த்தர் இதையெல்லாம் ஒருவேளை தலை குனிந்து தலை குப்புற கடந்து ஒன்று வேண்டாம் போதும் என்று சொல்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், உன்னை தொடுகிறார். நாளிலே ஒரு 5 விதமான தொடுதலை சொன்னேன். முதல், அதாவது உன்னை புதுப்பிக்க. இரண்டாவது, உன்னை உன்னோடு பேச. மூன்றாவது, உன்னை ஆதல் படுத்த. நாலாவது, நிச்சயத்தை தர. ஐந்தாவது, உன்னை திடப்படுத்தி ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் சரித்திரத்திலே ஒரு சாதனையாளராய் மாற்ற. அன்பான தேவ ஊழியர்களே, திறன் கொள்ளுங்கள். சோர்வுகள் எல்லாருக்கும் உண்டு, இலக்கரிப்பு உண்டு, ஏளனங்கள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, சிங்க கெபி உண்டு. ஆனால் அந்த சிங்க கெபியிலும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம் உண்டு. எனவே அன்பானவர்களே, இந்த நாட்களிலே அந்த தொடுதல் நம்மை தொடும்படி அர்ப்பணிப்போம். ஒரு தொடுதல் போதும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய ஊழியங்களை மாற்றும், நம்முடைய சிந்தையை மாற்றும். அன்றைக்கு ஏசாயாவை தேவன் தொட்டார், வாழ்க்கையே மாறிற்று. நம்மை தொடும்படி அர்ப்பணிப்போம். ஒரு பழைய பாடல், தொடுமிந்தன் கண்களையே, தொடுமிந்தன் செவிகளையே, தொடுமிந்தன் கால்களையே, தொடுமிந்தன் கைகளையே, தொடுமிந்தன் இதயத்தையே அன்றவர் கற்பணிப்போம். ஆண்டவர் நம்மை தொடும்படி அவருடைய தொடுதலுக்கு கீழே வருவோம், அவருடைய ஆளுகைக்குள்ளே வருவோம். தேவன் தொடுவார், நம்மை மாற்றுவார். சரித்திரத்தின் சாதனையாளராக உங்களையும் என்னையும் மாற்ற அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். என்னெல்லாம் ஆண்டவரே, சோர்ந்து போனேன், தளர்ந்து போனேன், நிகழ்ந்து போன ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தால் சோர்ந்து, விசுவாச மக்களால் சோர்வு, ஊழியத்திலே சோர்வு, நம்பிக்கை துரோகத்தினால் உண்டாகின சோர்வு, வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள். ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டுக் கொடுக்காத ஒரு தெய்வம். நம்முடைய ஒரு தொடுதலே ஒரு புதிதாக்குதல் உண்டு. தேர் இஸ் எ ரெசரெக்ஷன், தேர் இஸ் எ இன்ஸ்ட்ரக்ஷன், தேர் இஸ் எ அஷூரன்ஸ், தேர் இஸ் எ கம்ஃபர்ட், தேர் இஸ் எ ஸ்ட்ரென்த். அதனாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஊழியர்களும் எந்த நிலையில் இருக்கிறார் என்பது நீர் அறிவீர் ஆண்டவரே. உம்முடைய இமைகள் அவரை சோதிக்கும். வெளியே சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத புலமான போராட்டங்களோடு இருக்கிற ஒவ்வொரு ஊழியருக்கா ஜெபிக்கிற ஐயா, தொடுவீராக, திடப்படுத்துவீராக, ஆற்றுவீராக, தேற்றுவீராக, புதுப்பிப்பீராக. முந்தி செய்த ஊழியங்களை விட அதிகமான ஊழியங்களை செய்ய இறக்க பாராட்டும். லார்ட், யூ ரெஸ்டோர் தெம். புதிதாக்கும், புதிதாக்கும் ஆண்டவரே. வனையும் உருவாக்கும், மக்கேற்ற பாத்திரங்களாய் மாற்றும். இந்த பரந்த இந்தியாவிலே எங்களையும் சாதனையாளர்களாய் மாற்றும் ஆண்டவரே.
கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களையும் கர்த்தர் சாதனையாளராய் மாற்றுவார். காட் பிளஸ் யூ.